Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Na unga Christy. Friends, inik nammoda channel la karuppu ulunda payanpaduthi nalla spicy ana oru ulundu kanji recipe dhaan paaka porom. Ulundula vande neraiya maruthuva gunangal irukku. Adanal kolandhengal irundhu periyavanga vara kandippa idha dharalama ellarume eduthukalam. Nalla taste avum irukku indha kanji. Idhula vande nama special ah masala la ready panni poda porom. Adanal romba sweya irukum. Vanga ipo eppadi pandradhu nu paakalam. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இல்லைனா புழுங்கலரிசி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3/4 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து தோலோடு இருக்கிற உளுந்து தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உளுந்தோட முழு மருத்துவ பலனும் வந்து கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். நம்ம கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா ஊற விட்டுறணும். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாகவும் கஞ்சி ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி நல்லா குழைவாகவும் உங்களுக்கு வெந்து வரும். இன்றைக்கி இந்த கஞ்சி வந்து நான் உங்களுக்கு குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது குக்கரில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றியிருக்கேன். 5 கப் தண்ணி அப்படிங்கிறது வந்து கம்மியான அளவு தான். நம்ம வந்து அரிசியும் உளுந்தையும் போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முதலே வந்து நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வேக வைக்கும்போது அது வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ அரிசியும் உளுந்தையும் போட்டாச்சு. கூடவே 1 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறமா கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இது வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கும்போது குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ இது வந்து வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 வெறும் கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் 1 இல்லைனா 2 வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கொஞ்சம் சூடு ஏற வறுபட்டதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது வந்து எதுவுமே கருகக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரி அதோட கலரும் வந்து எதுவுமே மாறலை. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து 1 மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்க வேண்டாம். அந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் வேணால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் உளுந்தும் நல்லா வந்து குழைவாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இது மாதிரி உளுந்த வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கஞ்சி ரெசிபிஸும் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்பெஷல் மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு 1 கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உளுந்து வந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கும்போது நம்ம உடம்பில் வந்து எந்த விதமான நோயும் வராது, நல்ல 1 எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி உடம்பில் தசைகள் வந்து நல்லா வலுவாகும், எலும்புகள் வந்து உறுதியாகும். நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எந்த விதமான உடல் சோர்வும் வந்து உங்களுக்கு வராது. அதனால் பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த உளுந்து கஞ்சி வந்து சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் வந்து நீங்கள் லைட்டாக டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கஞ்சி தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.